ஆர்எஸ்எஸ் பேரணி மூலம் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் காலூன்ற முயற்சி செய்வதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். அகர முதற எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற முதல் குரலை சொல்லித்தான் முதல் நாள் சட்டசபையை அவர் தொடங்கினார். அந்த வழக்கம் இன்று வரை நீடித்து வருகிறது. தமிழ், தமிழ்நாடு, தமிழ் இனம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் ஆவார்கள். அவர் சொந்த முயற்சியிலேயே சிங்கப்பூருக்கு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். தொழிலிலே பொருளீட்டி அதை முழுக்க முழுக்க பத்திரிகை உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் ஈழத்தமிழர்கள் வாழ்வுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு உணர்ச்சி ஊட்டி ஊக்கம் அளித்து அவர்களை வளர்த்து விட்டவர் ஐயா ஆதித்தனார் அவர்கள் ஆவார்கள். இந்த மண் இருக்கிறவரை ஐயா ஆதித்தனார் அவருடைய புகழ் இருக்கும், அவருடைய பெருமை இருக்கும், அவருடைய தொண்டுகள் இருக்கும், அவருடைய சிறப்புகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர்கள் தமிழ்நாடு மிக அருமையாக தளபதி ஸ்டாலின் அவர்களால் வழிநடத்தி செல்லப்படுகிறது. இதற்கு அவப்பெயரை உண்டு பண்ண வேண்டும் என்றே சிலர் முயற்சிக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது. டிஜிபி அறிக்கை கொடுத்ததோடு மட்டுமல்ல, காவல்துறை திறமையாக செயல்பட்டு அங்கொட்டும் இங்கொட்டுமாக நடைபெறுகிற சம்பவங்களிலே சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து வருகிறார்கள். அதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் சிலையிலே போய் கை வைத்தார்கள். இப்பொழுது ரெண்டு காலி பயல்கள் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களை காவல்துறையினர் கண்டுபிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே மதவாத சக்திகள் காலூன்ற முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது.